சாராயத்தால் கஜானாவை நிரப்பாதே போகுதே கொரோனாவில் உயிரெல்லாம் போகுதே சாராயத்தால் கஜனாவை நிரப்பாதே தேவையா கொள்ளை நோயில் மக்கள் எல்லாம் கொத்து கொத்தாய் சாகும் போது மந்திரிகள் எல்லா கட்ட மதுக்கடைகள் தேவையா எடப்பாடியே திறக்காதே மதுக்கடையை திறக்காதே தமிழக அரசே திறக்காதே சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் மதுக்கடையை திறக்காதே மாநில அரசே திறக்காதே மதுக்கடையை திறக்காதே எடப்பாடியே நாசமாக்காதே தமிழகத்தை நாசமாக்காதே திறக்காதே மது கடையை திறக்காதே கண்டிக்கிறோம் தளபதியின் சார்பு நிலை கண்டிக்கிறோம் எடப்பாடியை கண்டிக்கிறோம் திறக்காதே மது கடையை திறக்காதே மூடிவிடு மது கடையை மூடிவிடு வஞ்சிக்காதே தமிழக மக்களை வஞ்சிக்காதே எடப்பாடிய வஞ்சிக்காதே தமிழக மக்களை வஞ்சிக்காதே மூடிடு மது கடையை மூடிடு அதிமுக அரசு வந்து மதுக்கடையை திறந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் எல்லாம் வந்து தடியடியில் நடக்கிற அளவுக்கு பெண்கள் அங்கே வேணாம் மதுக்கடை வேணாம் இருக்காங்க. கஜானாவும் நிரப்புற ஒரு கோரிக்கையாகவே வந்து செயற்படுத்திருக்காங்க. அதாவது கூட்டம் கூடக்கூடாது என்பதுதான் கொரோனாவினுடைய முக்கிய தலையான ஒரு கடமை. கொரோனாவை வெல்ல வேண்டுமானால் கூட்டம் கூடக்கூடாது. வீட்டிலே கூட இருப்பவர்கள் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகையினால இந்த அரசாங்கம் இந்த கொரோனாவை
தடுப்பதில் ஒரு சரியான வழிமுறையை பின்பற்றவில்லை. கொரோனா இந்தியாவிலே நுழைகிறது, தமிழ்நாட்டிலே காலடி எடுத்து வைக்கிறது என்பதை முதல் முதலாக சட்டமன்றத்தில் நான் தான் எடுத்து சொன்னேன். ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, சட்டசபையில் நிச்சயம் எடுத்து சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிறவர்களுக்கு யாருக்காவது வந்தால் என்ன செய்வீர்கள் என்று கூட கேட்டேன். ஆனால் முதலமைச்சர் அவர்கள், அண்ணன் அவர்கள் பயப்பட தேவையில்லை, வயதானவரா என்றால் காரணத்தால் தான் பயப்படுகிறார் போல என்று சொன்னான். நான் பயப்படவில்லை, ஆனால் மக்களை காப்பாற்ற வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்தில் எழுந்து சபையை ஒத்திவையுங்கள் என்று கேட்டார், ஆனால் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. கடைசியாக கடந்த மாதம் 24ஆம் தேதி நாங்கள் சபைக்கு வரமாட்டோம் என்று அறிவித்ததற்கு பிறகுதான் சபையை ஒரே நாளிலே முடித்தார்கள். ஆக கொரோனா கால் பதிப்பதற்கு நேரம் கொடுத்து விட்டார்கள். இவர்களுக்கு கொரோனாவை பற்றியும் தெரியவில்லை. இவர்கள் பழைய கவர்னர் ஒருத்தர் கொரோனா இருந்தாரே, அவர்தான் இவருக்கு ஞாபகம் வந்திருக்கும் போல் இருக்கிறது. ஆனால் இது இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுக்கும், காற்று அலை அலையாக மக்களை கொல்லும், கொத்து கொத்தாக கொண்டு போகும் சுடுகாட்டுக்கு இவருக்கு புரியவில்லை. அதிலும் அந்த ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் எல்லாம் ரெடி என்று சொன்னார், ஆனால் ஒரு பெட்டு கூட ரெடி இல்லை. தயாதா காலேஜில் கிளாஸ் நடக்கிற இடத்தில் பாய் போட்டு வேட்பாளர்களை படுக்க வியாதி வந்தவர்களை படுக்க வைத்திருக்கிறார். ஆக இந்த காலமெல்லாம் முதலிலே செய்திருக்க வேண்டும். அவர்கள் செய்ய தவறிவிட்டது அரசாங்கத்தினுடைய கடமை. இரண்டாவது பெரிய குற்றம், திடீர் என்று அறிவித்து நாளையிலிருந்து 144 என்று சொன்னவுடன் என்ன ஆகுமோ, மூன்று நாளுக்கு என்று சொன்னவுடன் மக்கள் அலையலையாக போய் 4 நாள் என்று சொன்னவுடன் பயமேட்டில் விழுந்தார்கள். பயமேடு பார்த்திருப்பீர்கள் நீங்கள், அதே பார் அது சரியான உதாரணம் சொல்ல வேண்டுமானால் டி நகர் ரங்கநாத தேர் மாதிரி இருந்தது. அவ்வளவு கூட்ட நெரிச்சல், எப்படி கொரோனா வராமல் இருக்கும்? கொரோனாவை விதைத்தது அந்த காய்கறி கடந்த அந்த இடம்தான். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள், எங்களிடத்தில் கூட சொன்னார்கள், நாங்கள் இந்த காய்கறிகளை மூடி விடுகிறோம், நீங்கள் வேறு ஏற்பாடு ஏற்பாடு செய்யுங்கள், அது முறையில் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய வரையிலே கேட்கவில்லை. கேட்காமல் பூக்கடையை கொண்டு போய் மாதவரத்துக்கு போட்டார்கள், மாம்பழத்தை அங்கு போட்டார்கள், திருவிசை மலையை கொண்டு போய் காய்கறி கடை வைத்திருக்கிறார்கள். எதிலும் ஒரு தெளிவில்லை. மந்திரிகளுக்குள்ளவே இதில் பல கருத்து வேறுபாடு என்று கூட சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று கூட எனக்கு தெரியாது. பட் எப்படி இருந்தாலும் இது ஒரு எல்லோரையும் கொல்லக்கூடியது. இது கட்சி வித்தியாசம் பார்த்து அதிமுக திமுகவான்னு பார்க்கறதல்ல. ஆக யாரை தொட்டால் அவரை பெற்றுக் கொள்கிறோம். ஆகையினால் நான் தொட்டேன் கெட்டேன் சொல்லுவாங்க ஊரில், அறியாது கொண்டேன். அந்த மாதிரி இது தொட்டால் கெட்டு போயிடுற ரயாலி. இதை இந்த அரசாங்கம் முதலிலே பண்ணியிருக்க வேண்டும். அதாவது இது எல்லாரையும் சேர்ந்தது. கேரளாவில் பாருங்கள், அவர்கள் கூட எதிர்கட்சி அணைத்து பேசுகிறார்கள். இவர் கூட ஆந்திராவில் கூட சந்திரபாபு நாயுடு கலந்து பேசியிருக்கிறார். ஆக எல்லா மாநிலங்களிலும் எதிர்கட்சி தலைவர்களை கலந்து பேசிய நடவடிக்கை. ஆனால் இதுவரையில் எதிர்கட்சிகளின் அட்லீஸ்ட் சட்டசபையில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் 3-4 பேர் அவங்களையாவது அழைத்து என்ன செய்யலாம் என்று பேசியிருக்கலாம். ஆனால் எல்லாம் நானே என்னை நம்பியே இந்நெடும் வகை தேடிக்கொண்டேன்னு ராவணேஸ்வரன் சொன்ன மாதிரி என்னை நம்பியே அழைத்துக்கொண்டு முதல்வர் சொல்லியிருக்கிறார். அதில் இந்த மந்திரி திடீர் காணாமல் போனார், செக்ரட்டரி வந்தார்,
பிறகு அலுவலகம் காணாமல் போனார், சீஃப் செக்ரட்டரி வந்தார், மறுபடியும் இவர் வந்திருக்கிறார். ஆகியனால உள்ளுவகாரங்கள் நடக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஆபத்து. நம்மை விட வளர்ந்த நாடுகள் எல்லாம் ஆயிரக்கணக்கிலே சாகிறார்கள். ஏதோ நம்முடைய உஷ்ண காலம் இது கோடைக்காலத்தில் வந்ததால் கொஞ்சம் தட்டுமாறி வந்திருக்கிறது, அது நிறுத்தியிருக்கலாம். ரெண்டாவது நானே கேட்டேன், ஒவ்வொரு நாளுக்கும் 22 போடுறா வேலும், ஆனா அதுக்கு இந்த ரெட் லைட்டை போட்டேன். நான் ஒன்னும் செக்ரட்டரி கிரெட்டி இருந்தால் குடி உடனே பிடிச்சேன். ஏன் 56 இருக்கிற திண்டுக்கல்ல ஆரஞ்சில போடுறா, கொடைக்கானல் ஆரஞ்சு போட்டு எனக்கு மட்டும் இதை போட்ட அப்படின்னா இது வரை கேட்டேன் கலெக்டரை. அவருக்கு நாளைக்கு அடிச்சு விட்டுருந்தாரு, இன்னைக்கு அடிச்சு விட்றாரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால சும்பாக்கரோட கூட்டு போகிறது நிற்க வச்சு கணக்கு அமைச்சிட்டு இருக்காங்க. அதனால அந்த சரியாக செய்யலை, இந்த கணக்கெடுப்பை கூட சரியாக செய்யலை. அவங்கவுங்களும் பிடிச்சிட்டு போகிறாங்க, ஒரு தூக்கிட்டு வர்றாங்க, உண்டா இல்லையான்னு தெரிவிக்க மாட்டேன்றாங்க. அதனால் இதை கொஞ்சம் எல்லோரும் எந்த விதமான மனமாச்சரியம் இல்லாமல் எதிர்க்க வேண்டிய ஒரு பெரிய அசூரன். இதனை நாம் தப்பி போனால் கட்சியும் போகும், நாடும் போகும். எனவே இனிமேலாவது கொஞ்சம் 4 பேருடைய யோசனை கேட்டு அரசாங்கம் நடக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். மதுக்கடைகள் இன்னைக்கு தரக்கிறது தசை திருப்பி மக்களை தூண்டி போராட்டத்துக்கு தூண்டுது திமுக. அரசியல் ஆதாயம் தர்றாங்கன்னு சொல்லி அமைச்சரே சொல்றாரு. அதே தான் நாங்கள் சொன்னேன் சார், நீ எப்படி ரேஷன் கார்டு வந்து 10 இடங்களை கூட்டக்கூடாது, அவன் வண்டி அடிச்சு அப்படியே ஏறி நிற்கிறான் ஒருத்தன். அதனால நீங்க அப்பா இடம் கொடுக்க ஆக செத்தாலும் சரி கஜானா வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. மற்ற ஊர்ல மூடி இருக்கான்ல, தைரியமா செய்யணும்ல. மத்திய அரசு இது வரைக்கும் தமிழகத்துக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யல, கடிதம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி நான் சொல்றேன். மத்திய அரசு நல்ல அறிவுரையெல்லாம் சொல்றாங்க, நியாயமா சார் கொண்டு வச்சு. மத்திய அரசு ஏன் கொடுக்கலன்னு கேட்கணும், ஏன் கொடுக்கலன்னு கேட்கற தைரியம் இல்லை. கூட்டத்தை வாங்கிக்கலாம்ட்டாலும் கூட்டு போடுறாங்க. இந்த டெண்டர் விவகாரத்தில் முறைகேடு நடந்திருக்கு நெடுஞ்சாலைத்துறை அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருந்தீங்க, அதுக்கு ஜெயக்குமார் இல்லை அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை அப்படின்றாரு. அதை பற்றி ஆமாம் துறைமுருகன் உண்மை என்ன சொல்லுவார், வண்டி கேட்கறது அதான் சொல்லுவார். ஓகே, தேங்க்யூ.